நம் தமிழ் வருடத்தில் 12 மாதங்கள் வருகின்றன. அதில் தை மாதம் மிக சிறப்பான மாதமாக நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் தமிழ் மாதத்தின் முதல் நாளன்று தமிழர் திருநாள், தைத்திருநாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். நாம் கொண்டாடுவது மட்டுமல்ல, விவசாயிகளும் மிக சிறப்பாக போற்றி கொண்டாடுகிறார்கள். ஏன் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுகிறார்கள் என்றால், மனிதருக்கு 90 பாகம் மாடுகள் உதவுகின்றன. பசுக்களாக இருந்தால் பால் தருகிறது, காளை மாடுகளாக இருந்தால் ஏர் உழுது நமக்கு நெல் பயிர் விளைவிக்க 90 பாகம் நமக்கு அது உதவி செய்கிறது. மாட்டுப்பொங்கல் என்று மாடுகளையும் காளைகளையும் சுத்தமாக கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் தடவி சந்தன குங்குமம் வைத்து அதன் கழுத்தில் பூமாலைகள் எல்லாம் கட்டுவார்கள். வண்டி வைத்திருப்பவர்கள் வண்டிகளை சுத்தம் செய்து அதற்கு வர்ணம் தீட்டி அதை செய்வார்கள். மாடுகளுக்கு கொம்பு சீவி அதற்கு வர்ணங்கள் பூசி அழகு பார்ப்பார்கள். மாட்டுப்பொங்கல் என்று மாடுகளுக்கு என்று ஒரு பொங்கல் செய்வார்கள். மாட்டுக்காக வைக்கும் பொங்கல் வைத்து அந்த பொங்கலில் இருந்து வெளிவரும் தண்ணீர் அல்லது கஞ்சி என்றும் கூறலாம், அந்த தண்ணீரை மாடுகள் மேலும் நம் மேலும் தெளித்து நமக்கு சொந்தமான பூமி, இடம், வீடு இந்த இடங்களெல்லாம் அதை தெளிப்பார்கள். அதை தெளித்தால் நமக்கு அந்த செல்வம் பெருகும் என்று ஐதீகம். இதற்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு இடத்தில் மாடுகள் நிறைய மேய்ந்து கொண்டிருந்தன. அதில் ஒரு பசுமாடு, அந்த பசுமாட்டின் பெயர் கபிலை. அந்த கபிலை பசு கொஞ்சம் தூரத்தில் மேய்ந்திருந்தது. தனியாக மேய்ந்து கொண்டிருக்கும் போது அதை ஒரு சிங்கம் பார்த்து விட்டது. பார்த்த பிறகு பசுவும் அந்த சிங்கத்தை பார்த்து விட்டது. ஆகையால் சிங்கத்திடமிருந்து அது பசு தப்புவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. இந்த கபிலை என்ற பசுவே நேராக சிங்கத்திடம் சென்று வணங்கி, இதோ நான் வந்து விட்டேன், என்னை ஆகாரமாக நீ எடுத்துக்கொள்ளலாம், நான் உன்னிலிருந்து தப்பிக்கும் நோக்கம் இல்லை, வழியும் இல்லை. அதற்கு அந்த சிங்கமானது, நீ இவ்வளவு மனிதன் போல் இவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டிருந்தால் உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் அல்லவா, அந்த ஆசையை கூறு, அந்த ஆசையை உனக்கு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அந்த சிங்கம் பசுமாட்டிடம் சொன்னது. கபிலை என்ற பசுமாடு சிங்கத்திடம் ஒரு கோரிக்கையை வைத்தது. அது என்ன கோரிக்கை என்று சிங்கம் கேட்டது. அதற்கு கன்று பிறந்துள்ளது, ஒரு 10 நாள் ஆகியிருக்கும், அதனால் நீங்கள் அனுமதித்தால் அந்த கன்றுக்கு போய் வயிறார பாலை குடித்து விட்டு பிறகு உங்களிடம் வந்து விடுகிறேன் என்று அந்த பசுமாடு விண்ணப்பம் வைத்தது. அதுக்கு சிங்கமும் சரி என்று தலையாட்டி, சரி போய் வா என்று சிங்கம் கூறி அனுப்பிவிட்டது. சரி என்று பசுமாடு போய் கன்றுக்கு எப்பொழுதும் போல் நன்றாக பால் கொடுத்தது. அப்பொழுது தாய்ப்பசு கூப்பிட்டு, அம்மா, எனக்கு இந்த மாதிரி கெதி ஒன்று நிறுத்தி விட்டது, ஆதலால் நான் வந்து சொன்னபடி சிங்கத்திடம் போய் நிற்க வேண்டும் என்று கூறியது. அதற்கு அந்த கன்று சொன்னது, அம்மா, ஒரு பிள்ளை பிறப்பது தாய் தந்தையை காப்பாற்றுவதற்காகத்தான், அதனால் நான் இருக்கும் பொழுது உன்னை நான் விட்டு விடுவேனா, நான் அந்த சிங்கத்துக்கு இரையாக போய் விடுகிறேன், அதனால் நீ இருந்து கொள் என்று கன்று கூறியது. அதற்கு தாய்ப்பசு கூறியது, எனக்கு வாழ்க்கை முடிந்துவிட்டது, முடியும் தருணம், இனிமேல் நீதான் வளர்ந்து நம் வம்சத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அதற்கு மிகவும் அதிகமான ஆறுதலை கூறி அந்த கன்றை சமாதானப்படுத்திவிட்டு அதனுடன் அது தோழமையான பசுக்களிடமும் இந்த விவரத்தை சொல்லி, என் கன்று கூட்டி நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி நேராக விரைந்து சென்று சிங்கத்திடம் போய் நின்றுவிட்டது. சிங்கம் பார்த்து ஆச்சரியப்பட்டது, அடடா, மனிதன் சொன்ன வாக்கை தவறாமல் நடந்து கொள்வது போல நீயும் நடந்து கொண்டதால் உன்னை போய் நான் தின்பது என்பது மகாபாபம், அதனால் நீ மனிதனைப் போல் நேர்மையாக நடந்து கொண்டதால் உனக்கும் ஒரு திருவிழா நடக்கட்டும் என்று அது கூறி அனுப்பிவிட்டது. அதற்காகத்தான் சிங்கத்துக்கு ராஜா போல் நியாயம் அளித்ததால் அன்று முதல் விலங்குகளுக்கெல்லாம் நீ தலை சிறந்த ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சிங்கத்திற்கும் ஒரு பட்டம் கிடைத்தது. இதை நடைமுறையாக கொண்டு நம் தமிழர் அனைவரும் பெரும்பொங்கல் என்று சொல்லக்கூடிய பண்டிகையும் மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய மாட்டுப்பொங்கலையும் மிக மிக சிறப்பாடி கொண்டாடுகிறார்கள். நன்றி, வணக்கம்.